ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ட தினி சேனலில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருக்க மொபைல் கேருக்கு பவர் பேங்க் வாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் பவர் பேங்க் வாங்க வந்திருக்கோம். பவர் பேங்க்கில் என்னென்ன கம்பெனி இருக்குது சொல்லுங்கள். மொபைல் கேரில் பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்குது சரிங்களா, ரெட்மி ரியல்மியும் இருக்குது, சாம்சங் இருக்குது, விவோலையும் இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பவர் ரியல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஜிப்ரானிக்ஸ் இருக்கு, ஐவியூ மேக்ஸிமம் ஒரு 8 கம்பெனிஸ் இருக்கு சரிங்களா. நீங்க வாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடல் நல்லா பெஸ்டானதாலே நாங்கள் கொடுப்போம், நல்ல ப்ரைஸ் உடனே. எனக்கு வந்து எம்ஐ பவர் பேங்க்ல 20,000 எம்ஏஹெச் வேணும், எடுங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், இது வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் மொபைல் கேர்ல இருந்து பேசுறேன்னா. இங்கே வந்து நம்ம எம்ஐ பிராண்டை பற்றி பேச போகிறோம் சரிங்களா. ஒரு கஸ்டமர் வந்து பவர் பேங்க் கேட்டிருக்கிறாங்க. எப்பயுமே நார்மலாக வர பவர் பேங்க் வேறு சரிங்களா, எம்ஐயில் இப்போ என்ன அட்வான்டேஜாக விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். கஸ்டமர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 20,000 எம்ஹெச் பவர் பேங்க் கேட்டிருக்காரு. நார்மலாக இருக்கிற ஃபியூச்சர் தான் சரிங்களா. பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 20,000 எம்ஹெச் சார்ஜர் ஏற்றிக்கலாம், அது இல்லாமல் ரிவர்சபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் V8 மட்டும்தான், V8னா நார்மலாக பட்டப்பின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சி டைப் கிடையாது, V8 நார்மல் பட்டப்பின் அது மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சி டைப் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜி கேபிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது V8ஆக இருந்ததுன்னா சி டைப்பில் மாற்றி சார்ஜர் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம். இதுவே பார்த்தீங்கன்னா V8 கொடுத்துருக்காங்க, சி டைப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்காக கஸ்டமர் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி ஓட்டிஜி கேபிள் அந்த மாதிரி தனியாக எதுவும் வாங்குற அவசியம் இருக்காது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்பொழுது அது உண்மையாகவே எம்ஐ தானா இல்லை அது டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி, அதை வாங்கும்பொழுதே இது விஐ அதாவது எம்ஐயில் என்ன இருக்குது, இது எம்ஐ தானான்னு செக் பண்ணி பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஐ சீரோடவே கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா. எம்ஐ சார்ஜராக இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, அந்த பிராண்டோட நேம் சீல் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நார்மலாக ஒரிஜினல் குவாலிட்டி வந்து 1000 ரூபாய்க்கு கீழே எந்த ஒரு பிராண்ட்லையும் தரப்போகிறது கிடையாது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய யூசேஜும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலுமே அந்த சீல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. ஓப்பனில் இருந்ததுன்னா அது வாங்காதீங்க. மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில கடையில் நான் என்னோட அனுபவத்தில் நான் அந்த ஷோரூமில் பார்த்த விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து சாம்சங் மொபைல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கஸ்டமர் வாங்கிட்டு வந்தப்போ கலர் சேஞ்ச் இருந்தது. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு க்ரீன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும், பட் அவங்க வாங்கிட்டு வந்தது ப்ளூவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு மாடல். இது என்ன பிராண்டுங்க மேம் சொல்லிட்டு கேட்க, சாம்சங் தான், இப்போ தான் வாங்கிட்டு வரேன், ஒரு 2 டேஸ் ஆகுதுங்க மேம், இந்த திருக்கோவிலில் தான் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கடையோட நேம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டதில் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம கையில் சர்வீஸும் பண்ணுறோம் சார் சரிங்களா. சரி ஓகே என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ என்னன்னே தெரியல, நான் இது வாங்கி யூஸ் பண்ணேன், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு ஒர்க் ஆக மாட்டேங்குது, தென் இது பார்த்தீங்கன்னா பேட்டரியே எனக்கு வாங்கி 2 டேஸ் தான் ஆச்சு, பட் பேட்டரியே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. நான் எடுத்து பார்த்தா பேட்டரிக்கு பின்னாடி வந்து சைனா குவாலிட்டி தான், அது ஜப்பான்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தது. அதாவது 2 டேஸில் நீங்கள் ஏதாவது பேட்டரி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி மொபைலுக்கு மாற்றி போட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மென்ஷன் பண்ணிட்டு இது வந்து ஒரிஜினல் கிடையாது, மொபைல் புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன கடையில் வாங்கினீங்கன்னு கேட்டேன். ஒரு கடையோட நேம் சொன்னாங்க, அந்த கடையோட நேம் நான் சொல்லுறதுங்க சரிங்களா. ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு கஸ்டமர் ஒரு மொபைல் வாங்குறாங்க, வாங்கி 2 நாளில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமில் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு திரும்ப நம்ம கடைக்கு வருவாங்க அந்த கஸ்டமர். எந்த கடையாக இருந்தாலும் இல்லை, நான் அந்த கடையில் மென்ஷன் பண்ண சொல்ல வரல. அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கிராமத்து ஆள் போல், நான் தப்பாக எதுவும் சொல்ல வரல, ரொம்ப வயசானவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதை கொடுத்து வேணாலுமே வித்தனா, அதாவது ஏமாற்றி கூட வித்தனா அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே நம்புகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ 2500 ரூபாய் சொன்னாங்க, இதை நான் 2000 ரூபாய்க்கு கம்மி பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கின 2 நாளில் பேட்டரி ப்ராப்ளம் போல், ஆனால் நான் இது ஏதோ நான் தான் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படி எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதனால என்னால் தான் இது ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கேன், சிம்மு ஒழுங்காகவே உட்கார மாட்டேங்குது என்னன்னு பாருவான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை நான் போட்டு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது ரிப்பேர் ஆனதா இல்லை வேறு ஏதாவது பீஸான்னு தெரியல, அதை அசம்பிள் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அதை சேல் பண்ணியிருக்காங்க. அந்த கஸ்டமர் என்கிட்ட ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டு அந்த கடையோட நேம் சொல்லி அவங்ககிட்ட போயிட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லி கொடுங்க, நீங்கள் தெளிவாக பேசுங்க, அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, இல்லை நானே அந்த கடையில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்துச்சேன்.
ஸோ எந்த ஒரு பொருள் வாங்குறப்போ அதை செக் பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ஏன்னா ஒரு டைம் வாங்கணும்னா நம்ம மருந்து போய் கொடுத்தாவே இல்லை எனக்கு தெரியாது நான் வெயிட் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. ஒன்ஸ் வாங்கும் போதே பார்த்து வாங்குங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. எம்ஐ பவர் பேங்க் போடுங்க, ஓபன் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி சி டைப் கொடுத்துருக்காங்க, V8 கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் சிஸ்டம்க்கு கூட சார்ஜர் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஃபுல்லாக இருந்ததுன்னா இது எல்லாமே ஃபுல் கைட்டிருங்க சரிங்களா. லோ பேட்டரிங்கும் போது ரெட் கலர் லைட் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கும். நான் நிறைய பேருக்கு இது வந்து தெரியவே தெரியாது. அதாவது பவர் பேங்க்னால் நார்மலாக சார்ஜ் எவ்வளோ மணி நேரம் இருக்கும் எவ்வளோ ஏறும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து என்ன கேட்டாருன்னா எம்ஐ சார்ஜர் நான் வாங்கினேன், அவங்க பார்த்தீங்கன்னா 250 ரூபாவுக்கு 10,000 mAh பேட்டரி பேக்கப் இருக்கிற ஒரு பவர் பேங்க் கொடுத்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்கிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரெஸ் எடுக்கிற கடையில் கூட சொல்லி நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பவே தெரியும் இது இவ்வளோதான் குவாலிட்டி அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பவர் பேங்க் வாங்குறப்போ நீங்கள் என்ன செக் பண்ணி வாங்க முடியும் மேக்ஸிமம் அவங்ககிட்ட நீங்கள் எந்த நம்பிக்கையில் வாங்குவீங்க. ஒரு கடையில் போகிறீங்க பவர் பேங்க் வாங்குறீங்கன்னா ஒரு ஷீட்டா இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு தராங்களா. இப்போ இந்த பவர் பேங்க்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு மாதிரி நம்மளாம் பில் போட்டு கொடுக்குறோம். ஏதாவது இஷ்யூனா இங்கே பாருங்க, நான் ஷோரூமில் வாங்கியிருக்கோம் அதுக்கான பில்லு இருக்குது, இதுக்கு வாரண்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் கொஸ்டின் கேட்க முடியும். அந்த கஸ்டமருக்கு நடந்த மாதிரி சேம் எனக்கே நடந்திருக்குண்ணா. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்காக போயிருக்கிறாரு, அங்கே எம்ஐ சார்ஜர் சேம் இதே மாதிரி பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10,000 mAh பவர் பேங்க்கு அவரும் செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு, அப்போதைக்கு சார்ஜர் ஏறிச்சு சரிங்களா. கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கிரிவலம் மேலே போயிட்டு மலையில் சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஆன் பண்ணி சார்ஜர் போட்டு பார்க்குறாரு, சார்ஜரே ஆகலை. 250 ரூபாவுக்கு ஏதோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு அந்த 250 ரூபாவுக்கு 1 மணி நேரம் கூட ஒரு சார்ஜ் ஏற்றலை, வீட்டிலருந்து சும்மா தான் போட்டார். இதே ஒரு ஷோரூமில் வாங்கியிருந்தால் அந்த மாதிரி ஆகிருக்குங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போயிட்டு ஷோரூமில் கேட்டுருப்பீங்க கண்டிப்பாக, எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆக்சுவலாக எனக்கே இது தெரியாது. ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே இதில் இருக்க விஷயம் தெரிஞ்சுது. இதில் வந்து 4 சிலிண்டர் இருக்கும் சரிங்களா. ஒரு சிலிண்டரில் 5000 mAh பேட்டரி பேக்கப்னு சொல்லிட்டு 4 சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் 20,000 mAh பவர் பேங்க் சரிங்களா. நம்ம சார்ஜர் போடுறோன்னா ஒன்ஸ் ஒரு மொபைலுக்கு 100% கம்ப்ளீட் ஆகுதுன்னா அது 5000 mAh இருக்கிற அந்த ஒரு சிலிண்டர்லேருந்து வர சார்ஜர் மட்டும்தான், மீதி 3 சிலிண்டர் இருக்குது சரிங்களா. மேக்ஸிமம் 1 டேஸ்ன்றது 3 டேஸ் வரைக்குமே அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் குவாலிட்டியானதாக இருந்ததுன்னா. ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்பவே செக் பண்ணி வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காஸ்ட் போட்டு வாங்குறோம் அது வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே நம்ம செக் பண்ணி குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது, ஒன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். 4 லைட் எரியும் சரிங்களா. இது ஃபுல் சார்ஜரில் தான் இருக்குதுன்னா 4 லைட்ஸுமே ஒயிட்டில் காட்டும், லோ பேட்டரினா இங்கே வந்து ரெட்டிஷாக காட்டும். V8 கொடுத்துருக்காங்க, C-Type கொடுத்துருக்காங்க. லேப்டாப்புக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ப்ரோ. ஒன்ஸ் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், இந்த ஷோரூம்னு தெரியாது, எந்த ஒரு ஷோரூம்க்கு இருந்தாலுமே கஸ்டமர் ஒரு பொருள் வாங்க வராங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டு ஒரு நல்ல தரமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொபைலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன டெம்பராக இருந்தாலும் சரி ஒட்டுறதுக்கு வராங்க வாங்கிறதுக்கு வராங்க.
அவங்க கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் நல்லா தரமானதாகவே கொடுக்கறதுக்குங்க. நான் ஒன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சாம்சங் மொபைல் வாங்கி ஒரு கஸ்டமர் அவங்களும் ஃபீல் பண்ணாங்கன்ட்டு. அவங்க நார்மலாக ஒரு பர்சன், ஒரு நார்மல் யூத்து அந்த மாதிரினா கூட எனக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பெரியவங்க ஒன்ஸ் அது ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட, அநியாயமாக போயிட்டு ஏமாந்துட்டு. நான் அப்போவே யோசிச்சிருக்கணும், நான் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், அது அவ்வளோ அமௌண்ட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கடையில் போயிட்டு கேட்டு இவங்க பண்ணுறேன்னால நான் வாங்கிட்டேன், இதை என்னால் இப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாதுமா, அவங்க வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, வீடு போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட். ஒரு கடையில் வர்றது தான் எல்லா கடையிலுமே வரும் அப்படின்னு அவங்களுக்கு, இன்னொரு கடைக்கு போனாலுமே அந்த கார் கண்டிப்பாக வரும், அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்த வேணாம். என்ன ஒரு பொருள் கொடுக்கறதுனால அது ஒரிஜினலாக இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்து கொடுங்க. இப்போ வந்து எம்ஐ பவர் பேங்கை பற்றி எல்லாம் ஃபுல் வீடியோவாக அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மொபைல் வாங்கணுன்னாலும் பவர் பேங்க் வாங்கினாலும் இல்லை செல்லு சர்வீஸ் பண்ணணுன்னாலும் இந்த மொபைல் கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியதை சிறந்த முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.